ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாருக்கும் இதயம் கனிந்த நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். ஒருத்தருக்கு ஒரு நல்ல நட்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சின்ன கவிதை. விழுந்தவன் மீண்டு எழ ஒரு நொடி போதும், ஊக்குவிக்க ஒரு உண்மையான நண்பன் இருந்தால். அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே நல்ல நட்பு கிடைக்கணுங்கிறது என்னுடைய வாழ்த்து. இன்றைக்கு நான் படிக்க போகிற கதை இந்த மாதிரியே, ஒரு தாய்க்கு ஒரு நல்ல தோழியாக துணை புரிகிற ஒரு மகளுடைய கதை. கதையோட பெயர் பாடம். திருமதி எஸ் பர்வின் பானு அவர்கள் எழுதினது. தினமலர் வாரமலரில் நவம்பர் 2016 வந்தது. வாங்களே கதைக்கு போவோம். இதோ உங்களுக்காக பாடம். கஞ்சியில் முடமுடத்த காட்டன் சேலையை சரி செய்தபடி கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்த யாமினிக்கு லேசான கர்வம் எட்டி பார்த்தது. 48 வயதிலும் இத்தனை இளமையான தோற்றத்தை நடிகைகள் கூட பெற்றிருக்க முடியாது. நல்ல உயரம், செதுக்கிய சிற்பம் போன்ற உடல்வாகு, சாயம் பூசாத அடர்ந்த தலைமுடி. புகழ்பெற்ற கல்லூரியின் துணை முதல்வர் பதவி. நகரத்தின் மையத்தில் பெரிய வீடு. வாசலில் எப்போதும் காத்திருக்கும் 2 உயர் ரக கார்கள். உண்மையில் கொடுத்து வைத்தவள்தான் யாமினி. வளைகுடா நாட்டில் அதிக சம்பளத்தில் வேலையில் இருந்தான் கணவன் ரித்திஷ். ஆண்டிற்கு 45 நாட்கள் விடுமுறையில் வருவான். அந்த நாட்கள் குதூகலமாய் கழியும். இந்தியாவில் இவர்கள் பாதம் படாத இடமே இல்லை என்று சொல்லலாம். யாமினி, என் பொண்ணுக்கு ஓம் பேர் தான் வச்சிருக்கேன். நீ வாழறதுல பாதியாவது வாழ்ந்தா கூட போதும் பாரு என்று தோழிகள் சொல்லும்போது அந்த வார்த்தைகளில் தெரியும் பொறாமையில் குதூகலப்படுவாள் யாமினி. ஒரே மகள் நிதர்ஷனா. கல்லூரி முடிந்த கையோடு காதல் என்ற போதுதான் கொஞ்சம் கலங்கி போனாள். கண்ணீரோடு கணவனுக்கு ஃபோன் செய்த போது அவன் அலட்டி கொள்ளாமல், எதுக்கு இப்படி படபடக்கிற? அவளுக்கு பிடிச்சதுன்னா செய்ய வேண்டியது கவனி. அவ தானே வாழப்போறா, அவளாக தேடிக்கிட்டாங்கிறதுனால அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீ நல்லா விசாரிச்சுட்டு எல்லா ஏற்பாடுகளையும் செய். கல்யாணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னாடி நான் வந்துடுறேன் என்றான். யாமினிக்கு கணவனை நினைக்கையில் பெருமிதமாக இருந்தது. சொன்னபடி கல்யாணத்திற்கு 3 நாட்களுக்கு முன் வந்தான். திருமணம் முடிந்து 1 வாரம் இவர்களோடு சேர்ந்து சுற்றிய பின் கிளம்பி போனான். நிதர்ஷனாவின் கணவன் கணேஷ் இப்போதுதான் படித்து முடித்திருந்ததால் சின்ன வேலையில் இருந்தான். தான் தனியாக இருப்பதை காரணம் காட்டி அவர்களை தன்னோடு தங்க வைத்து கொண்டாள் யாமினி. நல்ல மருமகன், அதுவும் வீட்டோடு இருக்க சம்மதித்ததில் யாமினியின் பெருமை இன்னும் ஒரு பங்கு கூடித்தான் போனது. அம்மா, அவருக்கு இன்னைக்கு தான் முதல் சம்பளம். நாம் ஓட்டலுக்கு போயிட்டு வரலாம்மா. அம்மாவின் கழுத்தை கட்டியவாறு கொஞ்சினாள் நிதர்ஷனா. மூவரும் ஓட்டலுக்கு வந்தபோது யாமினியின் முகம் அதிருப்தியில் நெளிந்தது. என்ன நிதர்ஷனா, இந்த ஓட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு உன் வீட்டுக்காரரு? இது நல்ல ஓட்டல் தானாலும் நமக்கு இந்த அட்மாஸ்ஃபியரில் சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்றதும் நிதர்ஷனாவின் முகம் நொடியில் மாறி பின் மீண்டது. அம்மா, பழக்கங்கிறது இடையில வர்றது. எனக்கு அது நிரந்தரம் இல்லை, இதுதான் நிரந்தரம். என் வீட்டுக்காரர் வருமானத்துக்குள்ள செலவு செய்ய நான் பழகிக்கணும். இல்லாட்டி என் சந்தோஷத்திற்காக அவரை எங்கேயாவது அடகு வைக்க வேண்டியதாகிவிடும் என்றாள் வெடுக்கென்று. மகளின் பதில் யாமினியின் ஈகோவில் கீறல் போட்டது. இதுக்குத்தான் உன்னை வசதியான இடத்துல கட்டி கொடுக்க ஆசைப்பட்டேன், கேட்டியா என்று அவர்கள் வாதம் துவங்கும் முன் கணேஷ் வரவும் பேச்சு தடைப்பட்டது. பார்த்து பார்த்து ஆர்டர் செய்தான் கணேஷ். நிதர்ஷனா அடம் பிடித்து ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கித்தர மறுத்தான். நிதர்ஷனா, இப்போ உனக்கு ஜலதோஷம் இருக்குது. இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெளியில் போனால் டெம்பரேச்சர் மாதிரி அது இன்னும் அஃபெக்ட் ஆகும். ஜலதோஷம் சரியானதும் நீ கேட்குற எல்லா ஐஸ்கிரீமையும் வாங்கித்தரேன், அடம் பிடிக்காதம்மா என்றான். மகளின் கொஞ்சலும் மருமகனின் அரவணைப்பும் அக்கறையும் யாமினிக்கு புதிதாக இருந்தது. இரவு 12 மணிக்கு கணவனுக்கு ஃபோன் செய்து பேசுகையில், என்னங்க நம்ம நிதர்ஷனா லோ கிளாஸ் பீப்புள் மாதிரி ஆயிட்டாங்க என்று அங்கலாய்த்த போது, விடு யாமினி, இதெல்லாம் ஒரு விஷயமா, எனக்கு வேலை அதிகமாக இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கேன், அப்புறம் பேசுகிறேன் என்று வழிப்போக்கன் போல் பேசி வைத்தான்.
ஹாலில் பேச்சுக்குரல் கேட்க பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து எட்டி பார்த்தாள் யாமினி. கிச்சனில் ஏதோ செய்தபடி இருந்தான் கணேஷ். இந்த நேரத்தில் கிச்சனில் என்ன செய்கிறீங்க மாப்பிள்ள? சட்டென்று யாமினியின் குரல் கேட்டு திரும்பி பார்த்த கணேஷின் முகத்தில் அசடு வழிந்தது. ஒன்றுமில்ல ஆண்டி, சும்மா தான். நிதர்ஷனாவுக்கு நாளைக்கு செமினார், படிச்சுட்டு இருக்கா, அதான் கொஞ்சம் சர்ப்ரைஸாக டீ போட்டு தரலாம்னு கீழே வந்தேன். கொஞ்சம் அதிகமாக உருட்டிட்டேன் போல இருக்குது என்றான். உள்ளே வந்து படுத்த யாமினிக்கு மனதில் ஏதேதோ எண்ணங்கள் அலைபாய்ந்தது. இதுபோல் தன்னிடம் அந்யோன்யமும் அக்கறையும் காட்டுகிற மனிதர்கள் யாரும் இல்லையே என்று தோன்றவும் அதை தொடர விரும்பாமல் கண்களை இறுக மூடினாள். மறுநாள் மாலை கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய யாமினிக்கு சூழ்நிலை கொஞ்சம் கனமாக இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. நிதர்ஷனாவுக்கும் கணேஷுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடந்து ஓய்ந்திருக்க வேண்டும். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. அந்த மௌனப்போர் ரெண்டு நாட்கள் வரை நீடித்தது. மூன்றாவது நாள் யாமினி கல்லூரியில் இருந்து வரும்போது நிதர்ஷனாவிடம் வலுக்கட்டாயமாய் பேசி சமாதானம் செய்தபடி இருந்தான் கணேஷ். என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும்? சின்ன பிள்ளைங்களாட்டம் சண்டை போடவும் சமாதானம் ஆகவும் என்றால் சிரித்தபடியே. ஆண்டி, உங்கள் பொண்ணை ரொம்ப அடமாக வளர்த்து வச்சுருக்கீங்க. ஒரு சின்ன பிரச்சனைக்கு ரெண்டு நாளாக மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கா. நானே வழியே வந்து பேசணுமா, எப்படி இருக்கு பாருங்க என்றான். நீங்கள் ஏன் மாப்பிள்ளை இறங்கி வரீங்க? அவ பேசாட்டி போகிறான்னு ரெண்டு நாள் விட்டு பாருங்க, தன்னாலேயே சரியாயிடும் என்றாள் மகளை சீண்டி பார்க்க. உடனே நிதர்ஷனாவின் முகம் சட்டென்று இருண்டு, பேசுனா பேசு, பேசாட்டி போன்னு சும்மா இருக்க, கணேஷ் ஒன்றும் அப்பா இல்லைம்மா, அவர் நிஜமாகவே என்னை காதலிக்கிறாரு என்றாள். மகளின் வார்த்தைகளில் ஆடிப்போனாள் யாமினி. இரவு முழுக்க தூக்கம் வரவில்லை. பேசுனா பேசு, பேசாட்டி போன்னு தன் கணவர் நினைப்பாரா என்ன? இத்தனை வசதியும் ஆடம்பர வாழ்க்கையும் பெருமையும் அவரால் அல்லவா வழங்கப்பட்டது? அதற்காகத்தானே அவ்வளவு தூரத்தில் போய் கஷ்டப்படுகிறார் என்று மனம் சண்டையிட்டது. அதே நேரம் மகள் சொல்வதில் உண்மை இருக்குமோ என்ற சந்தேகமும் எழுந்தது. உடனே அதை சோதித்து பார்க்க நினைத்தாள். இதோ கடந்த 10 நாட்களாக கணவனுக்கு ஃபோன் செய்யவில்லை யாமினி. காலம் அதன் இயல்பான வேகத்தில் தான் நகர்ந்தது. ஆனால் யாமினிக்குத்தான் சூரியனின் மடியில் தலை வைத்து படுத்திருப்பது போல் வெம்மையாகவும் வெதும்பலாகவும் இருந்தது. அதே நேரம் இந்த மௌனம் பல விஷயங்களை அசை போட உதவியது. இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் சில அத்தியாவசிய சந்தர்ப்பங்களை தவிர்த்து யாமினி தான் கணவனுக்கு ஃபோன் செய்து பேசுவது வழக்கம். இப்போது தவறி போன போது பெருசாய் அவன் அலட்டி கொள்ளவில்லை. இந்த எண்ணம் சுட்டபோது கதறி அழ வேண்டும் போலிருந்தது. அம்மா, நேத்து சுடிதார் வாங்கினோமே, அந்த பில் உங்ககிட்டயா இருக்கு? கேட்டபடி உள்ளே வந்தாள் நிதர்ஷனா. அவள் பார்த்து விடுவதற்குள் புறங்கையால் கண்ணீரை ஒற்றி எடுத்து, எதுக்குடா என்று கேட்டாள். மாத்ததாம்மா, நீங்கள் சொன்னீங்கன்னு எடுத்தேன். ஆனால் அந்த கலர் எனக்கு நல்லா இருக்காதுன்னு கணேஷ் சொல்கிறாரு. நாங்கள் போய் மாற்றிட்டு வந்துடுறோம். அவள் பில்லை எடுத்து விலகி போனாள். கல்யாணமான இத்தனை ஆண்டுகளில் ஒரு நாள் கூட, யாமினி உனக்கு இந்த கலர் நல்லா இருக்கு, இது நல்லா இல்லை என்று ரித்திஷ் சொல்லி கேட்டதில்லை. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டோமோ என்று மனம் தவித்தது. மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த நாற்காலியில் தளர்வாய் அமர்ந்தாள் யாமினி. என்னம்மா ரொம்ப டல்லடிக்கிறீங்க, காலேஜில் எதுவும் பிரச்சனையா? நிதர்ஷனா, நீ சொன்னது நிஜம்தான்மா. நான் உங்கள் அப்பாவுக்கு 15 நாளாக ஃபோன் செய்யலை. அவரும் நீ ஏன் செய்யலைன்னு ஒரு வார்த்தை கேட்கல என்றாள். என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் அமைதியாக இருந்தாள் நிதர்ஷனா. இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. வருஷத்துக்கு ஒரு முறை வந்து போக புருஷன் என்ன, சம்மரா வின்டரா? முதன் முதலாக இவர் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொன்னபோது அதை எதிர்த்தது எங்கள் அம்மா தான். வசதி வரும், வாழ்க்கை போயிடும்னு அவங்க சொன்ன வார்த்தையோட பொருள் இப்போதான் எனக்கு புரியுது. பணம் அனுப்புறதோட தன் கடமை முடிஞ்சதுன்னு உங்கள் அப்பா நினைக்கிறார். குடும்பத்து மேலே அவருக்கு இருந்த பாசம் இல்லாமல் போயிடுச்சு. இத்தனை வருஷத்தில் நான் அவர் கூட எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதாக ஞாபகமே இல்லை. இப்போ நினச்சா எல்லாமே சீன்னு தோணுது. அம்மாவின் முகத்தையே ஆழமாய் பார்த்த நிதர்ஷனா, எனக்கு புரியுதுமா. அதனால தான் கணேஷுக்கு வந்த வாய்ப்புகளை மறுத்தேன். அப்போது நீங்கள் உட்பட எல்லாருமே என்னை பைத்தியக்காரி மாதிரி பார்த்தீங்க.
சிட்டியில் ஒரு நல்ல வீடு வாங்கிட்டா போதுங்கிற தேவையோடு மட்டும்தான் வெளிநாடு போனார் அப்பா. வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, ஆனாலும் எத்தனையோ கிளை பரப்பி இன்னும் அந்த தேவைகள் தொடருது. ஆனால் அப்பா நம்ம கூட இருந்து வாழலை. மகளாக நான் நிறைய எழுந்திருக்கேன். அந்த நிலைமை எனக்கும் என் குழந்தைகளுக்கும் வரக்கூடாதுன்னு தான் ஆடம்பரத்தை அத்தியாவசியமாக நம்பி வாழற பேதமையை கடந்து வர பழகிட்டேன். தாயுமானவளாகி தோழியுமாகி நிதர்சனம் பேசி எழுந்து போனால் நிதர்சனா. குழப்பமும் கோபமும் போட்டி போட முடிவில் கணவனுக்கு ஃபோன் செய்தபோது, என்ன யாமினி எப்படி இருக்க, என்ன இந்த நேரத்தில் ஃபோன் செய்திருக்க, எதுவும் பிரச்சனையா என்றானே தவிர ஏன் இத்தனை நாளாக ஃபோன் செய்யலை என்று கேட்கவில்லை. எதுவும் பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த பிரச்சனையும் வர்றதுக்குள்ளே ஊர் வந்து சேருங்க என்றாள். வாட் நான்சென்ஸ் என்றான் கோபமாக. நான் இன்னைக்கு தான் சென்ஸோடு பேசுகிறேன். உங்களை இப்படியே இருக்க முடிவு எடுக்க சொல்லலை. ஆனால் அடுத்த முறை வரும்போது எல்லாத்தையும் முடிச்சுட்டு திரும்ப போகிறது இல்லைங்கிற முடிவோடு வாங்க. அதுக்கான வேலைகளை இப்போவே ஆரம்பிங்க என்றால் அழுத்தமாக. என்னாச்சு யாமினி உனக்கு, இன்னும் ஃபார்ம் ஹவுஸ் வாங்கின லோன் இருக்குது, நிதர்சனா புருஷனுக்கு நல்ல உத்தியோகம் இல்லை, இப்போ அவளுக்கும் நாம தான் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும், இப்படி திடீர்னு வர சொன்னா என்றவனை இடைமறித்து, ப்ளீஸ் ரித்திஷ், நம்மளை விட நிதர்சனாவுக்கு வாழ்க்கை நல்லாவே புரியுது, அவளுக்கு நாம் சேர்த்து வைக்க வேண்டிய தேவையே இல்லை, வீட்டுக்குள்ளேயே வாழாத நமக்கு எதுக்குங்க ஃபார்ம் ஹவுஸ். நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான், மிச்சம் இருக்கிற என் வாழ்க்கையாவது எனக்கு திருப்பி தாங்க, இதுதான் என் வேண்டுகோள். உடைந்து போன குரலில் சொன்னவள் ஃபோனை வைத்து விட்டாள். தான் பற்ற வைத்த நெருப்பு ஆனந்த புஷ்பானமாய் வெடிக்கும் என்ற நம்பிக்கையில் காத்திருக்க ஆரம்பித்தாள் நிதர்சனா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது கதை? ஒவ்வொரு தம்பதிகளும் முதல்ல ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தால் தான் அவங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் பெருசாகாமல் ஒற்றுமையாக இருக்க முடியும். திருவள்ளுவர் சொல்கிறத போல, முகநக நட்பது நட்பன்று, நெஞ்ச தகநக நட்பது நட்பு. அதே போல் நம்ம சுற்றமும் மற்றும் பிள்ளைகளோட கூட ஒரு நட்போட பழகினா எப்போதுமே ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு கிடைக்கணுங்கிறது உறுதி. அந்த மாதிரி ஒரு தூய்மையான நட்பு அனைவருக்கும் வாய்க்க எனது அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த வாரம் மற்றும் ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. மீண்டும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். பாய்.